ஹலோ ஒன் வெல்கம் டு வேர்ட்ஸ் ஃபண்டா இன்னைக்கு நம்ம வேர்ட்ஸ் ஃபண்டாவில் மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஃபோருமே வந்து ரொம்பவே காமனாக இன்டர்வியூஸில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க சில கொஸ்டின்ஸ் தான் இந்த நாலு கொஸ்டின்லேயுமே எந்த கேல்குலேஷனுமே இருக்க போகிறது இல்லை பியோர் லாஜிக் மட்டும்தான் ஸோ டெஃபினெட்டாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பேப்பர் பென் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்கள் மைண்ட்லேயே யோசித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட ரெண்டு ப்ளூ கலர் டேப்லெட்ஸ் அண்ட் ரெண்டு ரெட் கலர் டேப்லெட்ஸ் இருக்குது அவர் வந்து இப்போ கரெக்டாக ஒரு ரெட் கலர் டேப்லெட்டும் ஒரு ப்ளூ கலர் டேப்லெட் மட்டும்தான் சாப்பிடணும் இன்கேஸ் வந்து அவர் வேறு காம்பினேஷனில் செய்ய ரெண்டு ரெட் டேப்லெட் இல்லை ரெண்டு ப்ளூ கலர் டேப்லெட் சாப்பிட்டுட்டார்னா அவர் இறந்துருவார் ஸோ இப்போ அவர் கரெக்டாக அவர்கிட்ட இருக்க இந்த ரெண்டு ப்ளூ ரெண்டு ரெட் டேப்லெட்ஸில் ஒரு ரெட் அண்ட் ஒரு ப்ளூ மட்டும் எடுத்து சாப்பிடணும் அவர் எப்படி சாப்பிட முடியும் இதுதான் கொஸ்டின் அண்ட் இதை நீங்க ஆன்சர் பண்ணறதுக்கான டைம் பிப்டீன் செகண்ட்ஸ் அண்ட் டைம் ஸ்டார்ட் நவ் டைம்ஸ் அப் இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண நம்ம முதல்ல கொடுத்திருக்க இந்த ரெண்டு ப்ளூ கலர் டேப்லெட்டையும் ரெண்டு ரெட் கலர் டேப்லெட்டையும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த டேப்லெட்ஸ்லலாம் பார்த்தோம்னா நடுவில் வந்து அதை பாதியாக உடைக்கிறதுக்காக ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டேப்லெட்ஸ்லேயும் அந்த மார்க் இருக்குது இதை வச்சு தான் இந்த கொஸ்டனை நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த கட்மார்க்கில் இந்த நாலு டேப்லெட்டையும் உடைச்சிடலாம் ஸோ நமக்கு நாலு பாதி டேப்லெட் கிடச்சிடுச்சு இப்போ இந்த நாலு பாதி டேப்லெட் பார்க்குறப்ப ரெண்டு பாதி ப்ளூ கலர் அண்ட் ரெண்டு பாதி வந்து ரெட் கலர் ஸோ சேர்த்தோன்னா அது ஒரு ப்ளூ கலர் அண்ட் ஒரு ரெட் கலர் டேப்லெட் ஆகிடுச்சு ஸோ இவர் வந்து இப்படி தான் எக்ஸாக்ட்டாக ஒரு ரெட் கலர் டேப்லெட் அண்ட் ஒரு ப்ளூ கலர் டேப்லெட்டை சாப்பிட முடியும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இந்த கொஸ்டனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாண்ட் இருக்குது அண்ட் அந்த பாண்டில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த பாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒவ்வொரு நாளுமே இந்த பாண்டில் இருக்க ஃப்ளவர்ஸோட கவுண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த பாண்டில் ஒரு ஃப்ளார் இருக்குன்னா செகண்ட் டே வந்து அது அப்படியே டபுள் ஆகும் அப்போ ரெண்டு ஃப்ளார் ஆகிடும் தேர்ட் டே வந்து ரெண்டு ஆயிடும் ஃபோர்த் டே வந்து நாலு எட்டாயிடும் இதே மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே போகும் இப்போ நம்ம கொஸ்டன் என்னன்னா டே இந்த இந்த பாண்ட் பாண்ட் வந்து வந்து ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸால் ஃபில் அப்போ என்னைக்கு பாதி மட்டும் ஃபில் ஆகியிருக்கும் யூ டைம் மட்டும்பிம் இப்ப கொடுத்திருக்க கண்டிஷன் படி பார்த்தா ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் இருக்கும் செகண்ட் டே அது அப்படியே டபுள் ஆகி டூ ஃப்ளார்ஸ் ஆகும் தேர்ட் டே டூ டபுள் ஆகி ஃபோர் ஆகும் அண்ட் இதே மாதிரி ட்வெண்ட்டிய் டே அந்த பாண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆகியிருக்கும் இப்போ இந்த லாஜிக்கில் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ஃப்ளார்ஸ் வந்து அந்த ட்வெண்ட்டிய டே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாகணும் அப்போ தான் வந்து அதோடய ஹாஃப் என்னன்றதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும் ஸோ அப்படி வந்து போகாதீங்க நான் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு பென் பேப்பர் இல்லாமல் அதை கால்குலேட் பண்ணவே முடியாது நம்ம பின்னாடி இருந்து யோசிக்கலாம் இப்போ தேர்ட் டே வந்து ஃபோர் ஃபிளார்ஸ் இருக்குது செகண்ட் டே எப்படி இருக்குது ஃபோரோட பாதி டூவாக இருக்குது செகண்ட் டே டூ இருக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டே அதாவது அதோட முன்னாடி நாள் எப்படி இருக்குன்னா டூவோட பாதி ஒன்னாக இருக்குது இப்படி பார்க்குறப்ப டுவெண்டியத் டே வந்து பாயிண்ட் ஃபுல்லாக இருக்குன்னா அதோடய முன்னாடி நாள் வந்து எப்படி இருக்கணும் ஃபுல்லோட பாதி தான் இருக்கணும் ஸோ ஹாஃப் ஃபில்டாக தான் இருக்கணும் அப்போ என்றைக்கு நம்மளோட பாயிண்ட் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும் டே நைன்டீன் தான் டுவெண்ட்டியத்தோட முன்னாடி நாள் அது ஹாஃப் ஃபில்டாக இருக்கும் அப்போ எயிட்டீன்த் டே எப்படி இருக்கும் ஹாஃபோட பாதி குவார்டர் ஃபில்டாக இருக்கும் இதுதான் லாஜிக் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து டே நைன்டீன் இது நம்மளோட தேர்ட் கொஸ்டின் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு க்ளப்பில் நடக்கிற பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னென்னா என்ட்ரன்ஸில் இருக்க செக்யூரிட்டி கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் சொல்லணும் அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் தான் வந்து செக்யூரிட்டி அவங்கள உள்ளே விடுவாங்க இவருக்கு வந்து பாஸ்வேர்டு என்னன்றது தெரியாது ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணுறாருனா இங்கே எங்கேயாச்சும் ஒழிஞ்சு நின்றுட்டு வரவங்கலாம் என்ன பாஸ்வேர்டை சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு அதை வச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு இப்போ ஃபஸ்ட் ஒரு விசிட்டர் வராரு அந்த விசிட்டர் வந்த உடனே செக்யூரிட்டி வந்து அவர்கிட்ட டுவெல்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த விசிட்டர் வந்து சிக்ஸ்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே செக்யூரிட்டி வந்து அவரை உள்ளே விட்டுடுறாரு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு விசிட்டர் வராரு அந்த விசிட்டர் வந்த உடனே செக்யூரிட்டி அவர்கிட்ட சிக்ஸ்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த விசிட்டர் த்ரீன்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே செக்யூரிட்டி இவரையும் உள்ளே விட்டுடுறாரு இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சின்னு கேட்டுட்டு இருந்தவர் ஓரளவுக்கு பாஸ்வேர்டு என்னன்றதை கெஸ் பண்ணிட்டாரு அதனால் இப்போ இவர் வந்து செக்யூரிட்டி கிட்ட போகிறாரு போன உடனே செக்யூரிட்டி இவர் கிட்ட எயிட்னு சொல்கிறாரு அதுக்கு இவர் வந்து ஃபோர்னு ரிப்ளை பண்ணுறாரு ஆனால் இதை கேட்ட உடனே செக்யூரிட்டி இவரை உள்ளே போக விடலை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எய்ட்க்கான கோட் ஃபோர் இல்லைனா வேறு என்னவாக இருக்குன்றது தான் இ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் டைம்ஸ் இந்த ஆன்சர் வந்து ரொம்பவே சிம்பிளான ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ரொம்ப டுவெல் அதுக்கு வந்த விசிட்டர் சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டி வந்து இவரை உள்ள விட்டுடுறாரு அப்ப கரெக்ட் அடுத்து வந்தவர்கிட்ட செக்யூரிட்டி சிக்ஸ் சொல்றாரு அதுக்கு வந்து விசிட்டர் வந்து த்ரீனு சொன்ன உடனே செக்யூரிட்டி இவரையும் உள்ளே விட்டுடுறாரு த்ரீ கரெக்ட் இப்போ ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்க அவர் போறாரு அவர்கிட்ட செக்யூரிட்டி எயிட்னு சொல்றாரு அதுக்கு வந்து இவரு ஃபோர்னு சொல்றாரு ஆனால் இதுக்கு வந்து செக்யூரிட்டி அவரை உள்ளே விடல அப்படின்னா எயிட்டுக்கு ஃபோர் வந்து தப்பு இப்போ டுவெல்லுக்கு சிக்ஸ் சிக்ஸுக்கு த்ரீனுலாம் பார்க்குறப்ப கொடுத்துருக்க வேல்யூவோட பாதி தான் வந்து ஆன்சராக இருக்குது அந்த லாஜிக்கில் தான் வந்து இவர் எயிட்டுக்கு ஃபோர்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது தப்புனா வேற என்ன லாஜிக் இருக்க முடியுன்றதை நம்ம யோசிக்கணும் இப்போ டுவெல்லுக்கு சிக்ஸ் ஹாஃப்ன்றது போக இன்னொரு லாஜிக் என்னென்னா அது எல்லாத்தையுமே நம்ம வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அண்ட் மோஸ்ட்லி நம்பர் க்ளூஸ்க்கு வந்து நம்பர்ஸாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனா கொடுத்துருக்க கொஸ்டனை வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படியே வேர்ட்ஸாக மாற்றிடலாம் டுவெல் சிக்ஸ் அண்ட் எயிட் இப்போ டுவெலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் ஆல்ஃபெட்ஸ் இருக்குது அடுத்து சிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஆல்பபெட்ஸ் இருக்குது ஸோ டுவெலுக்கு சிக்ஸ் அண்ட் சிக்ஸுக்கு த்ரீ கரெக்டாக கனெக்ட் ஆகுது இப்போ எயித்துக்கு பார்த்தோன்னா மொத்தமாக இஐஜிஹெச்டி ஃபைவ் ஆல்ஃபெட்ஸ் இருக்குது ஸோ எயிட்டோடய பாதி ஃபோர் தப்புனா ஆன்சர் வந்து எயித்துக்கு ஃபைவ்ன்றதாக தான் இருக்கணும் சிம்பிள் லாஜிக் தான் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டன் அண்ட் இதில் வந்து கொடுத்துருக்க இந்த ஆல்ஃபபெட் சீரீஸில் அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் என்னவா இருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் டைம்ஸ் ஆப் திஸ் டைம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும் இன்கேஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா இது உங்களுக்கான க்ளூ நோ மேட்டர் ஹவ் லிட்டில் ஆர் ஹவு மச் யூ யூஸ் இட் யூ சேஞ்ச் இட் எவ்ரி மந்த் நீங்கள் எவ்வளோதான் இதை அதிகமாக யூஸ் பண்ணாலும் சரி இது யூஸே பண்ணாமல் இருந்தாலும் சரி எவ்ரி மந்த் இதை நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க இதுதான் உங்களோட க்ளூ ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை யோசிங்க யோசிச்சுட்டு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த பசுல் அடுத்த வீடியோல பார்ப்போம்